நம்ம சிம்புவோட மாநாடு மூவியோட ரிமைனிங் போர்ஷன் அந்த மூணு நாளோட ஷூட்டிங்கும் டப்பிங் ஒர்க்கும் ஜூலை செகண்ட் வீக் இல்லைனா தேர்ட் வீக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஜூலை லாஸ்ட் வீக் இல்லைனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நதிகளிலே நீராடும் சூரியன் மூவியோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த நதிகளிலே நீராடும் சூரியனோட சேர்ந்து பேரலா பத்து தலையோட ஷூட்டிங்க்கு போகும் நம்ம சிம்பு பிளான் போட்டிருக்காரு. ஸோ நம்ம சிம்புக்கு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் பண்ணுற மகாவோட மொத்த ஷூட்டிங்கும் ஓவர், மூவி ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. மாநாட விநாயகர் சதுர்த்தி இல்லைனா பூஜா ஹாலிடேஸ்க்கு நாம் எதிர்பார்க்கலாம். கௌதமேனன் டைரக்ஷன் பண்ணுற நதிகளிலே நீராடும் சூரியனும் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ணுற பத்து தலை மூவியோட ஷூட்டிங்கும் தான் நெக்ஸ்ட் நடக்க போகுது. இதுதான் நம்ம சிம்புவோட அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வரப்போகிற சவுத் இந்தியன் மூவிஸில் புக்மை ஷோவில் அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ள படங்கிற ரெக்கார்டை நம்ம தலை அஜித்தோட வலிமை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ கரண்ட்டாக வலிமை புக்மை ஷோவில் 400K ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் கிராஸ் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் 311K ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட யாஷோட KGF சாப்டர் 2 இருக்குது. தேர்ட் பிளேஸில் 110K இன்ட்ரெஸ்ட்டோட மோகன்லாலோட மரக்கர் இருக்குது. KGF சாப்டர் 2க்கு டீசர் மரக்கருக்கு ட்ரெய்லர் வரைக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனால் வலிமைக்கு தான் இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. குறிப்பாக சொல்லணும்னா வலிமைக்கு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் ஆகலை. மூவி பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் புக்மை ஷோவில் நம்ம தலை ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஜூலையில் வலிமையோட ஃபர்ஸ்ட் லுக் வருங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை ஜூலையில் ஃபர்ஸ்ட் லுக் வந்த அன்னைக்கு இதை விட ஒரு பெரிய சம்பவத்தை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். தெலுங்கு சினிமாவில் நெக்ஸ்ட் வரப்போகிற நிறைய பெரிய படங்களோட சேட்டலைட் ரைட்ஸை ஸ்டார்மாக வாங்கியிருக்காங்க. எல்லா படங்களோட கிளிப்ஸை வச்சு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ஒன்றையும் இப்போ ஸ்டார்மாக ஷேர் பண்ணியிருக்காங்க. நானியோட டக் ஜெகதீஷ், பாலகிருஷ்ணாவோட அக்கண்டா, ரவிதேஜாவோட கில்லாடி, நிதினோட மேஸ்ட்ரோ, நாக சைத்தன்யா சாய் பல்லவியோட லவ் ஸ்டோரி, அகில் பூஜா ஹெக்டேவோட மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், மகேஷ் பாபுவோட சர்க்கரு வாரிப்பாட்டா, SS ராஜமௌலி ஜூனியர் என்டிஆர் ராம்சரனோட RRR, சுகுமார் அல்லு அர்ஜுனோட புஷ்பா, இப்போ சொன்ன இந்த எல்லா படங்களோட சேட்டலைட் ரைட்ஸும் ஸ்டார்மா கிட்ட தான் இருக்குது. ஸ்டார்மா இந்த படங்களோட சேட்டலைட் ரைட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறதுனால நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு ப்ளஸ்னு பார்த்தோம்னா, இதில் சில படங்கள் தமிழில் டப் ஆகலைனா அதை தமிழில் டப் பண்ணி ஸ்டார் விஜய்லேயோ இல்லைனா ஹாட் ஸ்டார்லேயோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்.